வாய்ப்பை இந்த ஓராண்டு காலத்தில் முழு வீச்சில் செலுத்தியதால் இதுபோன்ற ஆண்டு கணக்கிலே புனரமைக்காமல் இருக்கின்ற திருக்கோயில் அடையாளம் கண்டு இந்த ஆண்டு சுமார் 1500 திருக்கோயில்கள் ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அரசே 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு ரூபாய் 100 கோடியை அரசிலிருந்து முதல் முதலாக திருக்கோயில் புனரமைப்புக்கு இவ்வளவு பெரிய தொகை வழங்கியது இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இதுதான் முதல் முறை. அந்த வகையில் அந்த 100 கோடி ரூபாயை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 80 திருக்கோயில்களில் இந்த ஆண்டு செலவிடுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை முடிவெடுத்திருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் கிராமப்புற திருக்கோயில்கள் 1500 திருக்கோயில்கள் இந்த ஆண்டும், அதேபோல் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்கள் 1250 திருக்கோயில்களும் ஒரு திருக்கோயிலுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் என்ற ஒதுக்கீடு செய்து திருப்பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் இப்படி பெரிய கோயில்கள் என்பதற்கு தாண்டி நகர்ப்புறங்களில் இருக்கின்ற சிறிய கோயில்கள் 200 கோயில்கள் இந்த ஆண்டு 20-25 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள். அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கமிட்டியினுடைய அந்த ஆய்வு செய்ய போகின்ற கடிதத்தை கொடுத்தபோது அவர்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டார்கள். உடனடியாக அதை நாங்கள் ரிஜிஸ்டர் போஸ்டில் பதிவு தபாலில் அனுப்பியிருக்கின்றோம். அந்த கடிதத்தை பெற்றிருக்கின்றார்கள். அந்த திருக்கோயிலுக்கு 5 பேர் கொண்ட குழுவினர் கள ஆய்வுக்கு செல்வதற்கு அரசு ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் அந்த திருக்கோயிலுக்கு, அதாவது எந்த வகையில் எங்களுடைய ஆய்வு அமைகிறது என்றால், அந்த திருக்கோயிலுடைய வரவு செலவு, அதேபோல் அந்த திருக்கோயிலில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் கொடுத்திருக்கின்ற புகார்கள், அந்த திருக்கோயிலுடைய சொத்துக்கள், அந்த திருக்கோயில் தினந்தோறும் நடக்கின்ற அன்றாட நடவடிக்கைகளுடைய கட்டணங்கள், இவைகளெல்லாம் சரிபார்ப்பதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம். அந்த குழு நேர்மையான முறையிலே சென்று அதற்குண்டான பணிகளை துவக்க இருக்கின்றது. கனகசபையை பொறுத்தளவில் தனியார் ஒருவர் கொடுத்த வழக்கின்படி நீதிமன்றம் கனகசபையில் தரிசனம் செய்வதற்கு அரசு முடிவு செய்யலாம், அதற்குண்டான ஏற்பாட்டை செய்யலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அரசு சார்பில் கனகசபைக்கு சென்று தரிசனம் செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது.